சிஎஸ்ஆர் சிக்கிரி காரைக்குடியிலேருந்து டெக்னாலஜி பேட்டன் வாங்கியிருக்கோம். இந்த ஆன்டிவைரஸ் டெக்னாலஜி 50 வாஷ் வரைக்கும் அப்படியே இருக்கும், பாலிமர் கூட இருக்கும். 50 வாஷ் அப்போ அப்படின்னா 99.8% வைரஸ் கிளிங் எபிலிட்டி இருக்குது. இது வந்து சுவிட்சர்லாந்து கம்பெனிக்காரங்களோட அது எப்படி இருக்குன்னா 30-30 வாஷம் அப்புறம் அவங்களோட எஃபிஷியன்சி குறைஞ்சிடும் 99%லேருந்து. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள இந்த சுவிட்சர்லாண்டாக இருக்கட்டும், இந்த ஆஸ்திரேலியன் கம்பெனியாக இருக்கட்டும், அவங்களோட ரேட்டு அஃபோர்டபிலிட்டினா இந்தியாவில் எல்லாமே போய் சேராது. இப்போது எங்களோட இங்கே லான்ச் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமே இது வந்து காமன் பீப்புள் எல்லாருக்கும் போய் சேரும். அது இந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இங்கே நாங்கள் லான்ச் பண்ணுறோம். நாங்கள் மாஸ்க்கை தாண்டி வேறு என்ன லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, இதுதான் எங்களால் வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கு மாஸ்க் அந்த அளவுக்கு மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஆன்டிவைரஸ் டெக்னாலஜி உள்ள மாஸ்க்கு இப்போது வேறு யாராவது இந்த மாதிரி ஆன்டிவைரஸ் நார்மல் மாஸ்க் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்கள்ட்ட இந்த ஆன்டிவைரஸ் கோட்டிங் டெக்னாலஜி நாங்கள் விற்கிறோம் அவங்கள்ட்ட. ஆனால் இது வந்து எல்லா ப்ரெசன்ஸ் அக்ராஸ் இந்தியான்னு சொல்லுவோம், இந்தியாவில் இருக்க மூல முடுக்கில் உள்ள எல்லாருக்குமே இந்த டெக்னாலஜி போய் சேரணும். இப்போ வரைக்கும் நமக்கு இருக்க ஒரே வெப்பன், ஒரே டூல்லு நம்மளை வந்து தற்காத்து கொள்வதுக்கு பயன்படுத்துறது மாஸ்க் மட்டும்தான். ஸோ மாஸ்கில் நம்மளாம் ரொம்ப சாதாரணமாக நினச்சிடுவோம், மாஸ்க் தானே அப்படின்னு. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற துணி மாஸ்கில் அந்த கொரோனா தொற்றோ இல்லை வேறு ஏதாவது பாக்டீரியா தொற்றோ ஒரு 4 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் இருக்கும் நார்மல் மாஸ்கில். இந்த மாஸ்க்கில் என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட மினிட்ஸில் வித்தின் மினிட்ஸில் இந்த வைரஸை பாக்டீரியாவை கொண்டுருவோம். நம்ம வைரஸுங்கிறது ஒரு கால சூழ்நிலைக்கு தகுந்தப்ப தான் வரும். ஆனால் நம்ம கூட அதிகமாக பயணிக்கிறது எதுனா பாக்டீரியா தான். 365 நாளுமே நம்மளை சுற்றி அவ்வளோ பாக்டீரியா இருக்குது, மைக்ரோ பாக்டீரியம், நியூமோனியா, இந்த மாதிரி பாக்டீரியா தான் நம்ம அதிகமாக வைரஸ் காய்ச்சல் பாதிக்கப்படுறோம். ஸோ இந்த மாஸ்க் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 4-5 வருஷம் நம்ம இந்த மாதிரி மாஸ்க்கை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா இந்தியாவில் டிவிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து முற்றிலும் அகற்றப்படும் இந்தியாவை. ஸோ இப்போ எப்படி போலியோ, பெரியமை இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரோமோ, டிவிங்கிறது பெரிய இந்தியாவுக்கு அந்த நோயிலேருந்து மீண்டு வரலாம். இப்போ கொரோனாவுக்கு இது வந்து நிறைய பேர் கொரோனா வைரஸை செக் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து ஜென்ரல் வைரஸை செக் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் கொரோனா வைரஸை செக் பண்ணுற ஃபெசிலிட்டி கிடையாது, என்ஏபிஎல் ஃபெசிலிட்டி கிடையவே கிடையாது. நாங்கள் ஜென்ரலாக ஒரு வைரஸில் செக் பண்ணுறது எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது. ஒரு வைரஸில் இந்த வைரஸ் பார்ட்டிகல் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா வைரஸ் பார்ட்டிகளுமே 0.1 மைக்ரான் சைஸ்லாம் இருக்கும், 0.1 மைக்ரான் மேலே தான் இருக்கும். எங்கள் இது வந்து 0.01 மைக்ரான் மேலே உள்ள எல்லா வைரஸும் கொண்டு வரதுக்கு உள்ள டெக்னாலஜி இது. அதை நான் ஆரம்பம் சொல்லியிருந்தேன், அது பேர் பாசிட்டிவ் அயான்னு சொல்லுவாங்க. அந்த டெக்னாலஜி பேர் ஆலிகோ டைனமிக் எஃபெக்ட். ஏதாவது ஒரு ஒரு ஃபேப்ரிக்கில் காற்று மூலமாக அந்த உட்காரும் போது அந்த நம்ம க்ரௌன் வருதுன்னு சொல்லுவோம். இந்த வைரஸில் க்ரௌன் படம் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் டீக்ரேடேஷன் ஆகும். ப்ரோட்டீன் வந்து டீக்ரேட் ஆகும் போது என்னாகனா வைரஸோட தன்மை இழக்கிறோம், அடுத்து வைரஸை அது இழந்துடும். இதெல்லாம் எவ்வளோ ஸ்பீடாக நடக்கும்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்கும், மினிட்ஸில் கில் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் என்ன சார், சார் இது வந்து நம்ம சில்வர் ஜிங் அயான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது கூட ஆர்கானிக்கும் சேர்த்து யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ஜென்ரலாக எல்லா பப்ளிக்கும் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். நம்ம ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் எதுக்குன்னா நம்ம வந்து ஒரு ப்ரெஷரில் யூஸ் பண்ணும்போது அந்த மெட்டல்ஸ் வெளியில் வரக்கூடாது, ஏன்னா நம்ம அதிகமாக தும்புகிறோம் பார்த்திங்களா, தும்பும் போது அந்த 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 ஃபோர்ஸ் இருக்குது சொல்கிறாங்கள, அந்த ஃபோர்ஸ்லேயும் போகக்கூடாது. இன்னொன்று வெளிக்காற்று பைக்கில் காரில் ஸ்பீடாக போகும்போது எதிர்காலத்துலேயும் அந்த ஸ்பீட்லேயும் மெட்டல் ஸ்பிட் ஆகிடக்கூடாதுனால அந்த பாலிமர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் மல்டிபிள் வாஷ் பண்ணும் போதும். நம்ம ஜென்ரலாக ரெண்டு இப்போ நீங்களும் நார்மல் மாஸ்க் போட்டிருக்கீங்க, இன்னும் ஒரு கோவிட் பேஷண்ட் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறாரு, அவரும் ஒரு மாஸ்க் போட்டிருக்காரு, அதெல்லாம் அவர்கிட்டருந்து உங்களுக்கு வைரஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இது கோவிட் பேஷண்ட் ஆன்டிவைரஸ் மாஸ்க் யூஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ நாம நார்மல் பப்ளிக் இந்த ஆன்டிவைரஸ் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது உங்கள் ரெண்டு பேருக்குமே தற்காக்கும் அந்த மாஸ்க். ஏன்னா இதில் டூஎல்ல ஆன்டிவைரஸ் கோட்டிங் பண்ணியிருக்கோம். இப்போது அந்த ஒரு கொரோனா பேஷண்ட்டு ஐசியூ வாலில் இருக்கும்போது பேசும்போது எச்சி காத்தெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆன்டிவைரஸ்லேயே ப்ரொடெக்ட் பண்ணிடும். அதே மாதிரி டாக்டர்ஸ் எக்ஸலேஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, மூச்சு வாங்கும்போது அந்த அந்த ஃபில்டர் ஆகி தான் வருது நமக்கு. இங்கே என்னென்னா ஃபில்ட்ரேஷன் தாண்டி கில்லிங்னு ஒரு மெக்கானிசம் கொண்டு வந்து வர்றதுனால டாக்டர்ஸும் பேஷண்ட்டுக்கு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம 1000 பேருக்கு இடத்துல ஒரு கொரோனா பேஷண்ட் இருந்தாலும் அந்த 1000 பேருமே அந்த ஆன்டிவைரஸ் மாஸ்க்கு தான் தற்காப்பு பணிக்கு சிறந்ததாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்காக நாங்கள் கொண்டு வந்துருக்கோம் சார். இது ஒரு மாஸ்கோட விலை வந்து 150 ரூபா நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் இந்த 150 ரூபாய்க்கு நீங்கள் 2 மாதம் பயன்படுத்திக்கலாம் ஒரு மாஸ்க்கு, நீங்கள் வாஷ் பண்ணி மைல்டு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 50-100 வாஷ் நாங்கள் வந்து அந்த அந்த 50-100 வாஷ் ஏன் சொல்கிறோன்னா 100 வாஷ்க்கு அப்புறம் அந்த வைரஸ் எஃபிஷியன்சி எப்படி இருந்தால் 99.8 99.5 தான் வந்திருக்கு. ஸோ அதனால் நாங்கள் 50-100 வாஷ் வரைக்கும் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள்.
மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் இருக்க ஆன்டிவைரஸ் மாஸ்க்கு எல்லாமே 30 வாஷ் தான் இருக்குது, இல்லை அஃபோர்டபுள் கிடையாது. இப்போது ரெண்டு லிவிங் கார்டன் சுவிட்சர்லாந்து கம்பெனி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட 1500 ரூபா. ஹைகோ ஐரோ பிளாக்னு ஒரு கம்பெனி இருக்காங்க, வேனுவேஷன் பீட்டுகள் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க, அது 250 ரூபா 300 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும். அதெல்லாம் 10 வாஷ் ஆன்டிவைரஸ்க்கு 13 போட்டிருப்பாங்க, நல்லா படித்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் 10 வாஷ் ஆன்டிவைரஸ், மிச்சம் 30 வாஷ் வந்து ஆன்டி மைக்ரோபியல் தான். அது நாங்கள் 50 வாஷுமே ஆன்டிவைரல் நாங்கள் கொடுக்குறோம். மாஸ்க் போடுறதுனால லங்ஸ் ப்ராப்ளம் கிடையாது. ஆல்ரெடி பீசிங் ஆஸ்துமா பேஷண்ட்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ப்ரீத்திங் எஃபிஷியன்சி 70% தான் இருக்கும். நார்மல் ஹியூமன் பீங் 99% ஆகும், பீசிங் பீப்புள் 70% தான் இருக்கும். எந்த மாஸ்க் போட்டாலுமே நம்ம 30% ப்ரீத்திங் எஃபெக்ட் ஆகும். நீங்கள் 50% இப்போ ப்ரீத்திங் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது 50% பியூரஸ்ட் ஆயிரம் நீங்கள் ப்ரீத் பண்ணுறீங்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. லங்ஸுக்கு எப்போவுமே பேக்டீரியா இல்லாமல் எந்த ஒரு வைரஸ் இல்லாமல் லங்ஸ் காற்று சுவாசிக்கும் போது உங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷன் வராது. அந்த நீங்கள் அந்த 50% உங்கள் மூச்சு திணறு இருந்தாலும் இது பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வைரஸ் உங்களோட வீசிங் பீப்புள் வந்து நீங்கள் வந்து ஒரு லாங் டைம் யூஸ் பண்ணலாம், அட்லீஸ்ட் 1/2 ஹவர் ஒன்ஸ் நீங்கள் ப்ரீத் பண்ணிவிட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அவ்வளோவா சொல்லுவேன் வீசிங் பீப்புள்ஸ்க்குலாம். ஆனால் ஆன்டி வைரஸ் கெப்பாசிட்டி இதில் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்தியாவில் என்ன லேப் இருக்குன்னா, இந்தியாவில் இருக்கிற லேப் மட்டும் தான் சொல்கிறேன், யூரோஃபின்ஸ்னு ஒரு லேபரேட்டரி இருக்குது, யூஎஸ் கம்பெனியோட லேப், அவங்கள்ட்ட மட்டும் தான் என்ஏபிள் ஃபெசிலிட்டி இருக்குது. அப்புறம் நாங்கள் ஐசிஎம்ஆருக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தோம், என் நேஷனல் ஸ்டோ வைரலஜியும் மெயில் அனுப்பிச்சிருந்தோம். ஏன்னா எந்த ஒரு ஆராய்ச்சியாக இருந்தாலும் இந்த கோவிட் டைமில் மெயில் அனுப்புகிறாங்க, ஐசிஎம்ஆர் தான் மெயில் அனுப்புகிறோம். ஐசிஎம்ஆரில் COVID-19 செக் பண்ணுறது எந்த ஃபெசிலிட்டியுமே கிடையாது. அதனால் இங்கே வேறு எந்த ஜென்ரல் எந்த வைரஸ்லாம் செக் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது தான் நாங்கள் யூரோஃபின்ஸ் செக் பண்ணோம். யூரோஃபின்ஸில் ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸில் எப்படி பேக்டீரியா வைரஸ் கிளது, அடுத்து 8 ஹவர்ஸ் எப்படி வைரஸ் கிளம்புன்னு ஸ்டடி பண்ணி வச்சுருக்கோம். 99.8% ரிப்போர்ட் இருக்குது, அது ரிப்போர்ட் எல்லாருமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பிச்சிக்கிறேன். இன்னொன்று, இந்த பார்ட்டிகல் ஃபில்ட்ரேஷன் எஃபிஷியன்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ணுறோம், எல்லாமே ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம். பொல்யூஷன் ரேட்டு எல்லா மெட்ரோ சிட்டிலையும் எல்லா ஏரியாலையும் இருக்குது. இந்த பொல்யூஷன் ரேட்னால என்ன ஆகும், நம்ம பிரான்ச் சிட்டிஸ்லேருந்து ஆஸ்துமா எல்லா ப்ராப்ளமே வரும். இந்த பர்டிகுலர் ஃபில்டர் டஸ்ட் பர்டிகுலர் ஃபில்டர் எஃபிஷியன்சி 95% இங்கே இதில் இருக்குது. இதை சர்டிஃபிகேட் யார் பண்ணுறாங்கன்னா, சித்ராவும் சிக்ரி ரெண்டுமே பண்ணுறாங்க. சிக்ரி காரைக்குடி அதுவும் என்ஏபிஎல் லேப் தான். இந்த பர்டிகுலர் ஃபில்டர் எஃபிஷியன்சிக்கும் 50 வாஷம் தாண்டி இந்த டெக்னாலஜி நிற்கிது, பாலிமர் நிற்கிதுங்கிறதுக்கும் அந்த உத்தரவாதமும் சிக்ரி தான் கொடுக்குறாங்க, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சிக்ரிங்கிற விஷயத்தை. நாங்கள் வந்து மீடியாவுக்கு வந்தோம், ஏன் ப்ரெஸ் கிளப்புக்கு வந்தோங்கிறத காரணத்தை உங்கள்கிட்ட சொல்கிறோம். வேர்ல்டு பண்ணுறாங்க, அவங்க பெருசாக பார்த்தீங்கன்னா 1500 ரூபா 1500 ரூபா, இது எல்லா வேலையும் வாங்க முடியாது. இதெல்லாம் இப்போ யார் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டாக்டர்ஸு, ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் தான் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்மளை பொறுத்த நம்ம கான்செப்ட் என்னென்னா, இந்த மாஸ்க் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், பாதுகாப்பாகவும் இருக்கணும், அவங்களோட பெஸ்ட் குவாலிட்டியில் ப்ளஸ் லோ ப்ரைஸில் நம்ம கொடுத்துருக்குறோம். இது வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா பண்ணலாம், உங்கள் வழியாக நாங்கள் போகணும்னு நினைக்கிறோம், ஒரு உதவியை பண்ணி எங்களுக்கு மறுபடி பண்ணி கொடுங்க. நன்றி.